வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு துறை, அது சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த கால்நடை பராமரிப்பு துறையில் கிரேடு 2 இன்ஸ்பெக்டர் அண்டு வந்து அசிஸ்டண்ட், இதற்கான ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அசிஸ்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிட்டாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முடிக்கலை. இதற்கான அப்டேட் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நந்தனமில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டிருந்தோம். கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத முதல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜிஓ பாஸ் ஆச்சு, அந்த ஜிஓ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூடிய விரைவிலேயே அவங்க போட்டுருவாங்க அப்படின்ற விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்கோம், விசாரிச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். பட் நிறைய நண்பர்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் வந்து நடத்தி முடிச்சிடணும், இன்டர்வியூ நடக்காத டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இன்டர்வியூ நடத்தணும், இல்லை இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். இது வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேட்கக்கூடாது, அதே போல் நந்தனமில் இருக்கிற ஆஃபீஸ்லேயும் கேட்கக்கூடாது. உங்களோட ஜேஆர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கேளுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக ஜேஆர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அதற்கான சரியான பதில் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்கிட்டே கேட்குறீங்க, நான் 38 டிஸ்ட்ரிக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. நம்ம பொதுவாக ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டுட்டு, ஓகே இது வந்து ஜியோவை பாஸ் ஆகிடுக்கு, இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருந்தது, இதுக்கப்புறம் நடக்க போகுது வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல முடியுமே தவிர, 38 டிஸ்ட்ரிக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்மளால் கன்வே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உங்களுக்கு கூடுதலாக தகவல்கள் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஜேஆர் ஆஃபீஸில் மட்டும் கேளுங்க, வேறு எங்கே கேட்டாலும் தெரியாது. அதே போல் எனக்கிட்ட கேட்டாலுமே எனக்கும் தெரியாது, ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஜேஆர் ஆஃபீஸில் கேளுங்க, எந்த தகவலாக இருந்தாலும் அவங்களே கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.